வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். தீபாவளி வாரம், உலக நாயகன் நம்மவர் கமல்ஹாசன் என்ட்ரி. ஸோ இந்த ரெண்டு நாளும் வந்து பிக்பாஸ் வந்து வெளுத்து வாங்க போகிறாரு. ஏன்னா ஏராளமான மிஸ்டேக்கு பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் அசீமில் ஆரம்பித்து அசல் கோளாறில் ஆரம்பித்து அசல் கோளாறுலாம் பயங்கரமாக பெண்கள்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிட்டாரு. இது சம்மந்தமாக ஸ்ரீப்ரியா கூட ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது இவரை டார்கெட் பண்ணுறாங்க, விக்ரமனை மட்டும். மற்றபடி நிறையா வந்து ரூல்ஸை மீறியிருக்காங்க, பெண்களுக்கு எதிரான தவறுகளை இழைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த அசல் கோளார் எல்லா பெண்கள்கிட்டையும் தவறாக நடந்துக்கிட்டாரு. அதே மாதிரி ஒருமேலை அசீம் வந்து ஒருமேலை அவர் அந்த டாஸ்க்கே தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். மற்றவங்கள ஹர்ட் பண்ணணும், மற்றவங்கள வந்து அவமானப்படுத்துறது தான் டாஸ்க்குன்னு. ஏன்னா போன சீசனில் வந்து சிபி பண்ணியிருப்பார், சிபி கரெக்டான பேலன்ஸோடு பண்ணியிருப்பார். எந்தளவு எதுக்கணும், அவன் யாரையுமே சிங்குலரில் வந்து ஒருமையிலலாம் பேசலை. இவர் ஒருமையில் பேசி பெண்களெல்லாம் ஆயிஷாவெல்லாம் வாடி பொடின்னு பேசி, ஸோ அந்த மாதிரி பேசிட்டார். அதே மாதிரி பயங்கர பயாஸ்டாக இருக்காங்க. எட்டு பேர் சேர்ந்து ஒரு ரெண்டு பேரை ஜெயிலுக்கு அனுப்பணும், அதில் வந்து பயாஸ், அதில் வந்து அசல் பேரே வராமல் பார்த்துக்கிட்டாங்க, அசல் கோளாறு பேர். ஸோ அந்த மைனாலாம் அந்த மாதிரி பயாஸ்டு. அதே மாதிரி மைக்கில் வந்து பேசாமல் காதில் வந்து ரகசியம் பேசுகிறது, கதிரவன் மாதிரியான ஆட்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா தவறுகள். ஜிபி முத்து வீட்டுக்கு போகிறேன்னு அழுதுகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போகிறேன்னு அழுதா அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட வேண்டியதானே. அவர் இல்லாமே இந்த மூணு நாள் சூப்பராக போயிட்டுருக்கு. அவரோட கான்ட்ரிபியூஷனே இல்லை. அதாவது அவர் வெளியில் வந்து யூடியூப்லேயோ டிக்டாக்லேயோ பேசுனதுக்காக ஃபேன்ஸ் இருக்கலாம், பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாருங்கிறத வச்சு தானே கான்ட்ரிபியூஷனு. அங்கே ஒன்றுமே இல்லையே, அவர் வெறும்னா உட்காந்துருக்காரு. ஏன்னா வீட்டுக்கு விடுங்க, வீட்டு விடுங்கன்னு மூணு நாளாக போய் பிக் பாஸ்கிட்ட அழுதுகிட்டு இருக்காரு. இது வந்து எந்த விதத்துலையுமே கான்ட்ரிபியூஷனாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நிறைய மிக்சர்ஸ், செரீனா குயின்சி மாதிரியான மிக்சர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ தனலக்ஷ்மி நல்ல பிளேயராக எமர்ஜ் ஆயிருக்காங்க, விக்ரமன் நல்ல பிளேயர், ஷிவின் கணேசன் ஓரளவு நல்ல பிளேயராக இருக்காங்க, ஆயிஷா நல்ல பிளேயராக இருக்காங்க. இதை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடியது ஒரே ஒரு வேலை தான், என்னென்னா விக்ரமனை வந்து டார்கெட் பண்ணுறது. விக்ரமன் எந்த வேலையும் பண்ணலை, அவர் வந்து யார்கிட்டையும் சரியாக பேசலைங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அவர் எல்லார்ட்டையும் பேச ட்ரை பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தையும் ரெண்டு தடவை மூணு தடவை போய் அவராக பேச ட்ரை பண்ணி, இவங்க வந்து ஐ கான்டாக்ட் காமிக்காமல் இவங்களாம் ஒதுங்கி போனாங்கன்னா அதுக்கு மேலே என்ன காலில் விழுந்தா கும்பிட முடியும், தன்மானத்தை விட்டு சுயமரியாதை விட்டு. ஸோ இப்படி தான் இருக்குது. இதில் வந்து பெரும்பாலானவர்கள் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியவங்களை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு வேண்டாதவன் யாரோ ரெண்டு பேரை ஜெயிலுக்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதைத்தான் வந்து ராம் கூட சொல்கிறாப்ல. அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட அசல் பேரே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு காரணமே வந்து அவங்கெல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளை வந்து சும்மா யாரோ ரெண்டு பேரை சொல்லணுங்கிறதுக்காக என்னையும் ஒன்றையும் அனுப்பிச்சிட்டாங்கன்னு ஜனனி டவர் வந்து ஜெயிலேருந்து பேசுகிறாரு. ஸோ இப்போ இந்த ஜெயில் தண்டனை அப்படிங்கிறது வந்து இந்த தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. போன வாரம் முத வாரங்கிறதுனால விட்டாங்க. ஸோ இந்த வாரம் தீபாவளி வாரமாக இருந்தாலும் விடலை. இப்போ இன்றைக்கி உள்ள நிலமையில் இவர் வந்து கமல் சார்கிட்ட பேசிட்டு போங்கன்னு இருக்கார் பிக் பாஸ். இவரை ஜிபி முத்துவ, ஏன்னா அவர் தம்பி வேற வராராம் அந்த ஷோக்கு. கமல் சார் சொல்லியும் கேட்கலன்னா அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறது பெட்டரு. இந்த ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அசல் கோளாருக்கெல்லாம் இருந்து இன்னும் நிறையா பெண்களுக்கெல்லாம் சேஃப்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு அவருக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறது பெட்டர். ஒரு சமுதாயத்தில் எப்படி பழகணும், ஒவ்வொருத்தட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு 64 கேமரா இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணுங்கிற ஒரு பேசிக் டிசிப்ளின் கூட கிடையாது. இதை நிச்சயமாக ஆண்டவர் வந்து தட்டி கேட்பார். இன்றைக்கும் நாளைக்கு நிகழ்ச்சி சூடு பறக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தீபாவளி வீக்கெண்ட் ஆண்டவரை நம்ம பார்க்கலாம். தீபாவளி அன்னைக்கு விக்ரம் படம் விஜய் டிவியில், அதை ரசிக்கலாம்.